ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சரத் சிலம்பம். ஓகே, போன பாடத்தில் மேல்வெட்டு பாடம் பார்த்தோம். மேல்வெட்டு பாடமும் கீழ்வெட்டு பாடமும் ஒன்றா சேர்ந்து தான் பெரல். இன்றைக்கி பெரல் பாடம் தான் பார்க்க போகிறோம். கொம்பை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பிடிச்சிக்கிங்க. ரைட் கை கீழே, லெஃப்ட் கை மேலே. ஓகேவா? இந்த பாடத்துக்கு காலை லெஃப்ட் கால் ஃப்ரெண்டு வைக்க தேவையில்லை, ரெண்டு காலுமே சமநிலையில் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு மூமெண்ட் பண்ணி இந்த சைடு ஒரு மேல்வெட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் ஒரு கீழ்வெட்டு, திரும்பிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மேல்வெட்டு, சென்ட்ரு சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் ஒரு கீழ்வெட்டு சைடு, இப்போ ஒரு மேல்வெட்டு சைடு. உங்களுக்கு இப்போ நல்லா தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினதுக்கப்புறம் ஒரு மேல் வெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கத்தான் ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு கீழ் வெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனதுக்கப்புறம் ஒரு மேல் வெட்டு. கவனமாக பார்த்துங்க. இப்போ நான் ஸ்பீடாக பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் டூ, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து. உங்களுக்கு தெளிவாக இப்போ நான் பேக் சைடில் எப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி அதெல்லாம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் டூ, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இந்த மாதிரி இப்போ கழுத்தும் கரெக்டாக இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும் உடம்பு கூட. இந்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாடம் நாலு வீடு கால் பாடம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரத் சிலம்பம் யூடியூப் சேனல், அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய் பாய் பாய்.